வெல்கம் டு அக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் வறுவல் பார்க்க போறோம். அதுக்கு அரை கிலோ சிக்கன், முந்திரி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, சோம்பு, சீரகம், மிளகு, இது மூணும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் ஒரு 100 கிராம், சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வெள்ளாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும், ஒரு 10 பல் பூண்டு நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ நம்ம சமையல் பண்ணோம். இப்போ அடுப்பில் வானலில் பற்ற வச்சு போட்டு நல்ல நல்லெண்ணெய், எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இதில் வந்து நான் பட்டை கிராம்பு எதுவுமே போடலை, வெறும்னா சோம்பு, சீரகம், மிளகு மட்டும்தான் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை போடுறோம், பூண்டு, வெங்காயம், வெங்காயம் வதங்கினது போதும். இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இப்ப தக்காளி பாதி வதங்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட், இடிச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குறோம். இப்போ நமக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை போட்டுக்கிறோம். இந்த சிக்கன் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இதில் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க. எனக்கு வந்து 1/2 டீஸ்பூன் போதும் மிளகாத்தூள், ஏன்னா மிளகு அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் போடுறதுனால எனக்கு இது போதும். மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம். இதை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குவோம். இப்போ இதில் நம்ம வந்து சோம்பு, மிளகு, சீரகம் பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்ப நம்மளோட டிஷ் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த தண்ணிலாம் சுண்ட வரைக்கும் வச்சிருந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம அது வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம கார்டனில் ஒரு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக மழை வந்துருந்தது நட்டு வச்சுருந்தா 4 தூரம் நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம கார்னிஷிங்க்கு வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து சிக்கன் வறுவல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை போடுறோம். இது வந்து முந்திரி
போட்டு செய்யற ஒரு டிஃப்ரெண்டான கிராமத்து சைடில் செய்யற சிக்கன் வறுவல். இந்த முந்திரியும் கொஞ்சம் வேகட்டும், ஒரு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்புல. இப்ப நம்மளோட ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வெங்காயத்தால் போட்டுக்கலாம். Thank you.